வணக்கம் தொழிகளே, இன்றைக்கி நம்ம சேனலில் ஹெல்த் ரிலேட்டடான ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல்வலிக்கான நிரந்தர எளிய வீட்டு வைத்திய முறை. பல்வலி எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தினமும் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு பல் இடையில சிக்கி அதனால கிருமி உண்டாகுது, அதனாலேயும் வலி வரலாம். இன்னொன்று, பல் சொத்தை ஈறுகளில் ஏற்படுற வீக்கம், பற்கள் ரொம்ப வீக்காக இருந்துச்சுனாலும் வரும். இப்போ வாங்க அதுக்குண்டான ரெமிடியை பார்க்கலாம். இதுக்கு முதல்ல ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கிராம்பு எடுத்துக்கலாம். பல் சம்பந்தமான எல்லா பிரச்சனையும் சரி பண்ணக்கூடியது இந்த கிராம்பு. பல்வலி வந்தா இன்ஸ்டண்டா நம்ம எடுத்து வலி இருக்கிற இடத்துல வைப்போம். அப்படி வைக்கும் போது எச்சில் வழியா சென்று பல்வலியை இது குறைக்க உதவும். இதுல பல விதமான நன்மைகள் இருக்கு. பல்வலியை போக்குறதுக்கு கிராம்பை விட சிறந்த நிவாரணி எதுவுமே இல்லை. அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, அதாவது நம்ம எவ்வளோ கிராம்பு எடுத்தோமோ அதில் பாதி அளவுக்கு மிளகு போட்டு நல்லா பிடிச்சிக்க போகிறோம். பல்வலின்னு வந்துட்டா உடனே மாத்திரை வாங்கி போட தான் ஓடுவோம். அதிகமாக நம்ம டேப்லெட் எடுக்கும்போது ஃபியூச்சரில் நம்ம உடம்புல பல பாதிப்புகளை கொண்டு வரும். இதை நல்ல மையா இடித்து எடுத்துக்கலாம். 10 மிளகு இருந்தால் பகைவன் வீட்டிலும் விருந்து உண்ணலாம் அப்படிங்கிற பழமொழியே இருக்கு. அந்த அளவுக்கு மிளகுல மருத்துவ குணங்கள் நிறைஞ்சு காணப்படுது. மிளகோட காரத்தன்மை பல்வலியை போக்கக்கூடியதாக இருக்கு. இந்த அளவுக்கு பொடியாக்கினா போதும். இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம பல்வலின்னு வந்தோடனே இன்ஸ்டண்டா என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுடு தண்ணி வச்சு அதுல உப்பு போட்டு வாய் கொப்பளிப்போம். அதுக்காக இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ஒரு பவுல்ல இதை மாத்திக்கிட்டோம். இது கூட நம்ம தேங்காய் எண்ணெயை ஆட் பண்ண போறோம். ஊற்றிட்டு நல்லா பசை மாதிரி வர்ற அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். அப்போ தான் பல் வலி இருக்கிற இடத்துல இடுக்கில் வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, சூப்பரான மருந்து ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம விரலில் எடுத்து பல்வலி இருக்கிற இடத்துல நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நேரத்தில் உமிழ்நீர் சுரக்க ஆரம்பிச்சிடும். இந்த உமிழ்நீரை வந்து முழுங்காமல் வெளியில் துப்பிடணும். 5 நிமிஷம் இதை வாயில் வச்சுருக்கணும். இதனால் பல்வலி குறையிறது மட்டும் இல்லாமல் பல் ஈறு எல்லாமே ஆரோக்கியமாக இருக்கும். டெய்லி மார்னிங் அண்ட் ஈவினிங் செய்யலாம். இதை வந்து 2 அல்லது 3 நாளைக்கு கண்டினியூவாக செஞ்சுட்டு வரும்போது கண்டிப்பாக பல்வலியிலிருந்து முழுமையான குணம் அடையலாம். அதே மாதிரி இது மட்டும் செய்யறதுக்கு இல்லாமல் நீங்கள் டெய்லி சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா நல்லா வாய் கொப்பளிக்கிறது, 1 நாளைக்கு 2 தடவை பல் தேய்க்கிறது அப்படின்றதுனாலே இந்த மாதிரி பிரச்சனைகள் வராமல் நம்ம பாதுகாக்கலாம். இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான ரெமிடி உங்களுக்காக காத்துட்ருக்கு, டயட் ரெசிபிஸ் காத்துட்ருக்கு. அதெல்லாம் வேணும்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல ரெசிபியோடு நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். வெயிட் லாஸ்க்கு பாலியோ டயட், வாட்டர் டயட், இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்னு நிறைய ட்ரை பண்ணி ரொம்பவே டயர்டா வெக்ஸ் ஆயிட்டீங்களா? அப்ப இந்த வீடியோ உங்களுக்கானது தான். PCOD, PCOS, தைராய்டு, டைஜஷன் ப்ராப்ளம், கிட்னி ஸ்டோன் இஷ்யூஸ், முட்டு வலி, முதுகுவலின்னு பல பிரச்சனைகளை வச்சுக்கிட்டு எப்படி வெயிட் லாஸ் பண்ண, எப்படி இந்த பிரச்சனைகள்ல இருந்து வெளியில வர அப்படின்னு தெரியாம இருக்கீங்களா? வேற வழி இல்லைங்க, வெயிட் லாஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு நீங்க உறுதியா இருந்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, அதை கிளிக் பண்ணி ஃப்ரீயா ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. எங்களுடைய வெல்னஸ் கோச் உங்களை கைட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்ல, உங்களை ஐடியல் வெயிட்டுக்கு சீக்கிரமா ரீச் பண்ண வச்சு உங்க லைஃப் முழுக்க வெயிட் மேனேஜ்மெண்ட் பண்ணவும் சொல்லி கொடுப்பாங்க. கூடவே உங்களுக்கு இருக்கக்கூடிய ஹெல்த் இஷ்யூஸ்ல இருந்து கம்ப்ளீட்டா வெளியே வரவும் ஹெல்ப் பண்ணுவாங்க. அதுக்கு நான் சொன்ன மாதிரி டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, அதை கிளிக் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணா போதும். அதே லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் பின் பண்ணிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க.